பீடியில் நாரே கொடுக்க பீடியில் நமக்கு தான் நம்ம எடுத்துட்டாங்க உங்களை இருப்பேன் நான் படத்தில் சாரி பாஸ் வண்டி விடுங்க உங்களை கேமரா ஆப்ரேட் பண்ண தெரியல பாஸ் உங்களுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனலுக்கு வச்சுனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் இப்போ நம்ம எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் உண்டு சமைச்சு கொண்டு இருக்கோம் அதுக்காக இன்ட்ரோ தான் இருக்கும் இது ரெண்டாவது பட்ஜெட் சமையல்னு சொல்லுவோம் லோ பட்ஜெட்டில் நான் எப்படி சமைக்கிறேன் உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தரேன் இப்போ சமையல்லாம் முடிஞ்சிருப்பேன் இன்ட்ரோ வீடியோக்கான வெயிட்டி இப்போ அதுக்கப்புறம் வீடியோலாம் பார்ப்பீங்க நாங்கள் கொஞ்சம் கல்முனையை போயிட்டு அப்படி இறைச்சி வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோம் மறக்காம அப்படியே வீடியோ பாருங்கள் கண்டினியூவாக ஓகே பாய் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் வீடியோ தாரே வீடியோல நமக்கு தான் நம்ம எடுத்துட்டாங்க உங்களை இருப்பேன் நான் படத்துல காட்டுற மாதிரி கட்டுக்கடை பட்டி பார்த்தேன் அரிச்சு விட்டு அது கோழிக்கு தான் போட்டு அப்படி விட்டேன் நான் ரெண்டு பேர் ஆகுது தான் முள்ளு போடுறாங்க ஆயிரத்தி நூறுபாய் போட்டு விட்டுருக்கேன் சரி ஓகே இன்னும் ஒரு ஆனந்த சிரிப்புடா இது என்னதுக்குடா இந்த சிரிப்பு சும்மா இறைச்சி வாங்கினதுக்கா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கல்முனையில் நிற்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 5 ரூபாய்க்கு இறைச்சி வாங்கிட்டோம் அதுவும் பட்ஜெட்டில் சமைக்க போகிறோம் லோ பட்ஜெட்டில் இது பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் இது நம்மட பார்க்கிங் ஏரியா ஆ ஓடு நீ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கிங் ஏரியா இங்க பாருங்க தம்பியா கடை தோட்டத்தை இங்கல கீரை பைத்தங்கா வெண்டி இதெல்லாம் பைத்தங்க இப்போ பிஞ்சு பிடிக்குது இப்போ இங்கெல்லாம் வந்த வெண்டிக்காய் இருக்கு இதெல்லாம் வெண்டிக்காய் எப்படி இருக்கு வெண்டிக்காய்லாம் கிடைக்கும் இங்கே இருங்க இப்படியே இது ஃபுல்லாக அப்படியே வெண்டி தொட்டோம் அப்படியே அந்த ஸ்பாட்டில் தான் இப்போ நம்ம சமைக்க போகிறோம் இப்போ இப்போ நான் தம்பி மற்ற இன்னொரு தம்பி எல்லாம் சேர்ந்து தான் சமைக்க போகிறேன் இப்போ இடக்கடை பார்த்திங்கன்னா கீரை போட்டிருக்கு இதெல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் பைத்தங்குடி அப்படியே இதெல்லாம் கீரை அங்கே பார்த்திங்கன்னா தம்பி அங்கே எல்லாத்தையும் செட் பண்ண ஆரம்பிச்சுட்டான் எல்லாம் செட் பண்ணிட்டா தம்பி அதுக்கு அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குளம் எப்படி லொக்கேஷன் இது அப்படியே பணம் வரும் இங்கே பாருங்க தம்பி பாகு வழியே பாகு நீ வாடா தங்கம் ஒரே சமயத்தில் பல வேலையில் பார்ப்பான் அவன் எப்படி 5 கல்ல ஒரு ஒத்த கையிலையும் ஒரு பிளேண்டியும் சாரம் கட்ட ஆலையும் பார்த்தீங்க தானே அதுக்கெல்லாம் அவனுக்கு வேறைய காசை வெக்கப்படுறான் இப்போ ஓத்த காட்டாதா வெக்கப்படுறான் வாங்க அப்படியே போம் இப்படி கீரையெல்லாம் உழைக்கிட்டாதவா இங்கே இல்லை நம்மட ப்ரோ வெட்ட போகிறான் இப்போ அப்படி வெட்டு என்ன பிடிச்சி பிடிச்சி வெட்டியா ப்ரோ நீ வெட்டு நான் பிடிக்க மற்ற கத்தியை கொண்டு வரலே
அப்ப கத்தி வெட்டது இல்லடா தண்டை சம்பத்து போது வெட்டது இல்லையோ போனடா சும்மா தான் வெட்டு அங்க இருந்து இதான் பட்ஜெட் சமையல் பட்ஜெட்டில் எப்படி சமைக்கிறேன் கற்று தரும் 1100 ரூபாய்க்கு நான் என்ன ப்ரோ 1 கிலோவும் கொஞ்சம் கூட என் கடைக்கு காலையில் இவன் தம்பி கோல் எடுத்தா கட் பண்ணுறான் இறைச்சி வாங்கின பார்த்தா சரியாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டான் எங்கேருந்து வந்தான்னு தான் எனக்கு தெரியல பைக் சத்தம் கேட்டால் பார்த்தாடா கோல் அடிச்சியா அவன் பார்த்தியா என்னடா உண்மைதானே இல்லைண்ணா பட்டு நாங்களே விடிய நிறைய கட்டியா கட்டி அடி கடை கட்டு நான் சொன்னல வந்து போயிருக்க நினைக்கி வேலைக்கு கடைசி வாயின போது எலும்புடா ப்ரோ அப்படியே இறைச்சிக்கலாம் சூப்பனு பா இறைச்சியில் நீ காட்டுறல பிள்ளைகளுக்கு எப்படி வெட்டுற இறைச்சி எப்படி வெட்டுன்னு ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுக்கணும் சின்ன சின்ன வெட்டிக்கலாம் சின்ன சின்ன வெட்டிக்கலாம் ஞாபகம் இருக்கா நண்டு கத்த போறியா ஃபஸ்ட்டு சின்ன சின்ன வெட்டணும் அறியணும் சொன்னா சரி விடன் பின்னது வேற ஒரு பாட்டி எப்பணுமே கூட்டி போயிட்டு இல்லை இப்போ பான் வாங்கணும் அப்புறம் பார்த்துக்கோளே சரி ஃபோன் பான் வாங்குறதுல சோறை போடுவோம் இதுக்கு செய்வோம் சோறு போடுவோடு தங்க சோறு போட்டு விளையாட்டு சோடாக்கு அனுப்பும் வர காசி காசா பேஜி காரண்டா சோத்துல நெஞ்சு வைப்பேன் நெஞ்சு இல்லாடி இல்லாடி குழம்ப மாட்டோம் சத்தியோட கடைசியாக குழம்ப மாட்டோம் தான் கொடுக்குற ஆளுக்கு வச்சு கொட்டு உங்களை கேமரா ஆப்ரேட் பண்ண தெரியல பாஸ் உங்களுக்கு சும்மா இருங்க பாஸ் சரி இஸ்டானில் வச்சு வை கொண்டு வந்து இஸ்டான் ஒழுங்காக வை விடல காலம் கூடாடா எங்களுக்கு ஒருத்தன் வந்து போன் காய்ச்சி தந்தான் அவனை கடுப்பா லோ பட்ஜெட்ல சமைக்க போறோம் நீ வெக்கப்படாத கல்லடுக்கு பிரெஞ்சா சரி சரி கல்லடுக்கு மட்டும் தெரியலடா நீ பயப்படாத உனக்கு அப்படி சம்பவம் நான் செய்ய மாட்டேன் நீ கல் எடுக்கிற வேலையை மட்டும் பாரு ப்ரோ எத்தனை வீடியோல வந்து என்னடா இன்றைக்கு வைக்கப்படுற நீ சாரம் கட்டுறதுக்கு அந்த வைக்கும் இதெல்லாம் போட்டு போட்டு திருப்பி 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 நாய் பிரியாணி நாய் பிரியாணியா பார்த்து அதுக்குள்ள அவன் அடிச்சான் பாரு கொஞ்சம் போடு தூளியா கொஞ்சம் போடு
பண்ணிட்டியா? நீ கத்தி கொஞ்சம் நாங்களும் நாங்க பிரச்சனை நாங்க வருவோம் நான் படத்துக்கு வரதுக்கு என்ன விரும்புறேன் அல்லுங்களை தொல்லை இல்லை கொல்லி ஒண்ணு தான் பிச்சு வச்சுட்டா சரி பேத்து கொல்லி பக்கத்தில் நடக்கணும் அடுப்பு அந்த கொல்லியில் கொஞ்சம் உள்ள தள்ளி விடுவோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இறைச்சி அவிச்சு கொண்டிருக்கோம். அவிச்சு முடிய தாளிக்கிறாடா, தாளிச்சு போட்டு தான் கறியை நீ செய்வோம். இங்கே கொத்துண்டுடா கொஞ்சம் பட்டையில் நான் பார்த்து நெருப்பிக்காது. நம்ம தான் அந்த விதவிதமாக அடுப்பில் போட்டு நான் செய்வோம். அவிஞ்சிட்டா அவரை பாரு அவிஞ்சிட்டா அவர் தாளி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவிஞ்சிட்டு இப்போ அடுத்த தாளிக்கிற வேலையில் இறங்குவோம். ரெண்டுக்கு மாதிரி வரும் ரெண்டுக்கா இப்படியே எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கு வதக்கிக்கலாம் போட்டு பப்பு டயரை கொடுத்துவா எப்படி நாங்கள் காட்டுறோம் அப்படின்ட்டு அவர் வீடியோ அனுப்பிடுவோம். இல்லை முடியாது அவர் வீடியோ அனுப்பிடுவோம். பாரு எப்படி சமைக்கிறோம் நமக்கு இப்படிதான் லோ பட்ஜெட்ல சமைக்கணும். என்ன ப்ரோ பாருங்க பக்கத்துலயே கொல்லி சாமான் கிடக்கு, அப்படியே மிருகலாம் இருக்கு, அப்படியே பக்கத்துல குளம் இருக்கு. ஓ தண்ணி பஞ்சனா குளம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதான் லோ பட்ஜெட்ல சமைக்கிறது. விறகு வேண்டா விறகு இந்த இருக்கு, தண்ணி வேண்டா தண்ணி இருக்கு, மரக்கறிகள் வேணும்டா மரக்கறி தோட்டமே இருக்கு எங்கிட்ட. ஆள் வேணாலும் வேலைக்கு ஆள் இருக்கு. தம்பி இருக்கான் மூஞ்ச காட்டிக்கலாம். அந்த ஒரு கறி சமைச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சு. அவனுக்கு சமைச்ச கறி பப்பு டைட்டர் பப்பு ரைட்டர் பக்கத்துல இருந்து பாட்டை போட்டு சொல்றான் ஃப்ரெண்ட்ஸ். காப்பிரைட் வரதுக்கு ஏக்கர் 52 காப்பிரைட் தந்து தந்து சாவிக்கானல் போட்டு என்ன ஒரு கொச்சி கடத்துனியாடா கொச்சி கணத்துக்கு உரத்துக்கு போட்டுக்கலாம். நீ தான் இப்ப பிள்ளைகளுக்கு லோ பட்ஜெட்டை சமைச்சு காட்டுற, வடிவை சமைச்சு காட்டு. உன்னை நம்பி போற லோ பட்ஜெட்ல இறங்கி மொத்தமாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1100 இந்த சாமான சேர்த்து எவ்வளோ பிறகு வரும்? ஒரு 200 வருமா? என்னடா 300 400 400 1500 சமையல் சோடாபத்தில் வாங்குறது. சோடாபத்தில் அது அவங்கள பொறுத்து வாங்குறது வாங்காதெல்லாம். நாங்கள் இப்போ லோ பட்ஜெட்டில் எவ்வளோ சமைக்கிறவங்களும் பில்லெல்லாம் போடுறோம் பாருங்க. விறகெல்லாம் ஃப்ரீ, விறகு அமௌண்ட்டுக்கு வராது, அமௌண்ட்டுக்குள்ள விறகு வராது, தண்ணியும் வராது. போடலாம் கருகுறா ப்ரோ, போடுறா விளக்கு அதில் போடு, பிரிக்க போடு, அதுக்கு மேலே போட்டு செய்ய போறியா? தண்ணியை வத்த வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் வத்திட்டு இப்போ நாங்கள் வதக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி வதக்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். செங்கானியை ஊற்றுறோம். நம்ம ட்ராவல் வீடியோ மட்டும் இல்லை, லோ பட்ஜெட் சாப்பாடு, கிராமத்து புட்டு எல்லாம் சமையல் தான் நம்மடைய.
ஃப்ரெண்ட்ஸோட நீங்க என்னென்ன பண்ணா பண்ணணுமோ அது அனைத்து நாங்கள் பண்ணுவோம். அப்படியே பாருங்க, நம்மளுக்கு சேர்ந்து சேர்ந்து அப்படியே சாப்பிட்றதாலும் சாப்பிடுங்க. ஃப்ரீ அவனை மாதிரி என்ன நமத்து போறியா போல இல்லையே. அடிக்கடி பேர் இருக்கிறான் ஃபீல் பண்ணுவான் ப்ரோ. கொஞ்சம் நில்லுங்க ப்ரோ, வாரன் கேமரா ஷூட்ல இருக்கோம். யார் பெத்த மகனோ இரியா, எப்படி எல்லாம் சாகுதி புள்ள பாவம். நமக்காண்டி எவ்வளவு கஷ்டமெல்லாம் படுது, நமக்காண்டி செத்த பண்ணல சாப்பாடு கதை செயல்படுது, நமக்காண்டி சொன்ன சிரிப்பை பாரு. அதுக்குள்ள அவருக்கு கறி ரெடி ஆயிட்டு ப்ரோ. உரப்பு கொஞ்சம் கூட போடும் ப்ரோ, அதான்டா அதில் வேலை. டேய் டாய்லெட்டை புக் பண்ணுங்க கிடக்கண்டு. எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணுங்க, அதுக்கப்புறம் நான் கடைசியாக தான் பாலை ஊற்றணும். எப்படி தானே ப்ரோ? எப்படி ஒன்று எப்படியே கறி வந்தாச்சு நான் சாப்பிட்றதுக்குனே. கறிமாய் வந்து கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் கூட வச்சு வைப்பண்டா, கூட்டு காணாடா உறவு மையம் பாரு. கட்டி இருந்த ப்ரோ பால் இருந்துச்சாடா, பாலை கவனிக்கிறேன். பாலை ஊத்திட்டேன் காணும். பாலை கொஞ்சம் கூட ஊத்திட்டீங்க அதான் எடுவே. அடிக்கடி நீ முந்திரி கூட்ட மாதிரி பேசுற, ஒன்னு எடுக்கணும். நல்லா காத்தடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாடு மேயுது, அந்த மாதிரி சேர்ந்து உருவி எடுத்து. என்ன சேர்ந்துடா உருவி எடுத்து நீங்க? தலைப்பாலையில தேடி எடுத்து. வாழையில எதுக்குண்டெல்லாம் வாழை எடுத்துக்கும். வாழையில எல்லாம் எடுத்தாச்சு. தலைவாழை எடுத்தியா? கல்யாண மிளகு தலைவாழை எடுத்துக்க. சோடாவும் சோறும் வந்து கொண்டிருக்கு. இங்கே பாருங்க தம்பி வார இடத்து. குனிஞ்சத்தால நிமிராதவன் எங்கள் தம்பி தங்க கம்பி வாரான். வெக்கத்தை பாரு, அவன் வெக்கம் முகத்தில் தெரியுது. எங்கடா காலில் சோடா போத்தில் எங்கள் ஆள் எங்கள் தேடி கொடுத்து சொல்லுறோம். வந்துட்டேனே என்னதுக்கு இவ்வளோ வெக்கம்? இங்கே வா வெக்கப்படுறாளா நீ? இந்த சரி ஓகே சோடா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்ச வேலையை ஆட்டி குளிக்கிட்டு வந்து சோடா வந்து வரத சோட தென்னைண்டா. சரி சரி அதை விட. ஆனால் விட நாரிக்க மூன்று திசையிலையும் பிறக்கிறியா? அப்படி படைச்சிட்டு இந்த இதில் போடுற மாதிரி போட்டு விடுங்கடா, பொங்கலில் போடுற மாதிரி கத்தி பார்க்கில் போடுறா ப்ரோ. டே என்னடா ஒரு எலும்பு உருண்டு போதா கடிக்கடி? ஏழாம போகுது. எப்படி இருக்கு கறி வேறோட்டமா? கடைசியா பையனா ஒரு டச் கொடுத்துக்க, பையனை டச் பண்ண கொடுத்துக்காம பாருங்க அங்கதான் அவன் இருக்கான். சரி சரி போடு 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 மாமே. ஏதோ வீட்டை ஜாக்கில அது அதான் நாங்க இப்படி செயல்படுறோம்.
ஃபைனலி இங்க கொஞ்சம் கம்பி தான் முடிஞ்சிக்காரு. எங்கடா சோடா காலில் சத்தியம் சோடா முடிஞ்சு நீ எடு தீ குடி தம்பி தீ குடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை மாதிரி வித்தியாச வித்தியாசமாக வீடியோ போட்டால் சத்துலுக்காக நாங்கள் வரும். பின்னுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பின்னுக்கு குளம் இருக்கு. என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். என்ன செஞ்சுன்னா தண்ணியில் அடி எடுத்து கொடுத்து சமைக்கலாம். அதுக்காக சொன்னால் வேறு வேறு ஒன்றும் இல்லை. வேறு வேறு வீடியோ நம்ம புதுசு புதுசாக அப்டேட் பண்ணுவோம். இப்போ பெண்டைக்கு பார்த்தீங்கன்னா சமையல் இறக்கிருக்கோம். இப்படி வேறு வேறு ட்ராவல் பண்ணலான்ட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச இடங்களை கீழே கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பாய்.